குருச்சரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க ஆன்லைன்லேயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துகிறாங்க. டிஷையும் ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸில் முக்கியமாக நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு, தீய பழக்கத்திலிருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845 33 6 55 7 33 84 84 786 8 7 54 55 77 55 மற்றும் 9 3 4 1 2 7 2 1. குருச்சரணம். குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க மற்ற உலக மக்கள், ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று உடல்நலம் மனநலத்தோடு நல்லா வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சக்தி இருக்கணும் இல்லையா? நம்ம கையில் சக்தி எப்படி தலை வச்சுக்கிறது அப்படிங்கிறத பேசிட்டேன். இப்போ வீட்டு சக்தியை எப்படி நிலைநிறுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வீட்டில் சக்திங்கிறது எப்படின்னா, சீ அப்படின்னு சொல்லுவாங்க, வரும் வந்து அப்படியே சுற்றும், சுற்றிட்டு எல்லா இடமும் சுற்றிட்டு அது போகும். அதனால தான் அந்த காலத்துலலாம் வாசல் நிலம் இருக்கும், அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னலாக வச்சுருப்பாங்க. எந்த வீட்லேயும் வாசல் இருக்கணும், அதுக்கு நேராக பின்னாலே ஒரு வழி இருக்கணும், அது வந்து ஒரு நல்ல வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா த சீ இஸ் கம்மிங், அந்த சக்திங்கிற ஒரு சக்தி ஓட்டம் அப்படிலாம் வந்துட்டு அது வெளியே போகிறதுக்கு இடம், அட்லீஸ்ட் ஒரு ஜன்னலாக வச்சுருப்பாங்க. புரிஞ்சிச்சா? அய்யோ, நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கமே என்ன பண்ணுறது அப்படின்னா, பிரச்சனை இல்லை, அது பாட்டு வந்துட்டு விடக்கூடிய. ஏன்னா யூ கேன் நாட் புட் எனி திங் அங்கே, ஏதாவது ஒரு பாத்ரூம் சைடில் இருந்து அதில் வந்து ஒரு நீங்கள் அங்கே ஒரு ஓட்டம் இருந்தால், ஒரு ஜன்னல் இருந்தால் கூட போதும். புரிஞ்சிச்சா? இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் போகிறோம், அப்படி இல்லாதவங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. சீ ஓடிக்கணும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இருந்தாலும் நல்லது, அவ்வளோதான். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அடுத்தது, இந்த சக்தியை நிலைபெற வைக்கணும். சக்தி வருது போகுது, அதை எப்படி நிலைபெற வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அந்த நிலப்பற வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்ன, சித்தர்கள் சொன்ன மெத்தடு இப்போ சொல்ல போகுது. நம்மளாம் எதுவும் இது பண்ணுறது, சித்தர்கள் அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க, எல்லாமும் உபநிடத்தில் வந்துடும் கண்ணுங்களா. நிறைய உபநிடத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதுலேயும் ஒன்று நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது சித்தர்கள் சொன்ன மெத்தடில் ஒன்று. புரிஞ்சிச்சா? இப்போ ரெண்டு மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறீங்க. மாதுளம்பழத்துக்கே பெரிய மகிமை உண்டு. பெரியவா காஞ்சி பெரியவா மாதுளம்பழத்தைனா அவருக்கு கொடுப்பாங்க, அவர் யாருக்கா ஒரு மாதுளம்பழம் ஒன்று கொடுத்தாங்கன்னா அவ்வளோ ஐஸ்வர்யமாக. அதனால் நான் காஞ்சிபுரம் போனேன், பெரியவா சன்னிதானத்துக்கு இப்போ கூட போனேன், அங்கே ஒன்றா எனக்கு ஒரு மாதுளம்பழம் கொடுத்தாங்க, எனக்கு ஒரே ஹாப்பி, ஐயோ ஒரே இது அப்படிங்கிறது நடந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன் இதை. எப்படின்னா, அந்த மாதுளம்பழத்துக்கு அப்புறம் ஒரு மகிமை இருக்குது. நீங்களே வாங்கி கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் இருந்தவங்களும் சரி, எப்போ காஞ்சிபுரம் போனீங்கன்னா பெரியவா சன்னிதானத்தில் மாதுளம்பழத்தை வச்சு வாங்கிட்டு வந்துக்கோங்க. வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அது வந்து பவர். அம்மா அடிக்கடி பெரியவா சொல்கிறாங்கண்ணே, சின்ன வயசில் மூணு தரம் பார்த்துருக்கேன் கண்ணுங்களா. அந்த அதை உணர்தல் வேணும். எந்த குருமாதிரி நம்ம உணர்றப்ப அதனுடைய சக்திகள் வேறு. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? புரிஞ்சுதா? அப்புறம் இப்போ சொல்கிறேன், எப்படி மாதுளம்பழத்தை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெண்டு மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறீங்க, அதை ஜூஸ் எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு அந்த ஓட்டை மட்டும் எடுக்கணும், ஓட்டை நல்லா எடுத்து உடச்சி காய வச்சிடணும். காய வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிள் பட் அ பவர்ஃபுல் மெத்தட். புரிஞ்சிச்சா? இந்த மாதுளம்பழம் ஓடுகளை வந்து நல்லா என்ன பண்ணுறீங்க, வெயிலில் காய போயிட்டு காய வச்சுக்கிறீங்க. காய வச்சுட்டு அந்த ஓட்டை எடுத்துக்கணும், குட்டி குட்டி ஓடா இருக்குதா, அதை எடுத்துக்கிறீங்க. எடுத்து வெள்ளை குங்குளியம்னு இருக்குது, அந்த வெள்ளை குங்குளியத்தை கொஞ்சம், அது எவ்வளோதான் இல்லை, அது உங்களுடைய மன இஷ்டம், அதை எடுத்து கொஞ்சத்தை வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இந்த மூணே பொருள் தான் நான் சொல்லியிருக்கேன், உங்கள் இஷ்டப்படி வேறு எதுவும் வைக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மாதிரி நம்ம செஞ்சால் போகிறோம். இல்லை மாதுளம்பழம் ஓடு காஞ்சது, அப்புறம் குங்குளியம், வெள்ளை குங்குளியம், குங்குளியத்தில் வெள்ளை குங்குளியம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் ஒரு வெள்ளை துணி எடுத்து அதை கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் சுவாமி ரூம் மூலையில் வைங்க. பர்டிகுலராக சவுத் வெஸ்ட் மூலையில் வைங்க, தென் மேற்கு மூலையில் வச்சுருங்க.
அது போதும், அது நிலைநிறுத்தும். பச்சை கற்பூரங்கிறத பெரும்பாலும் என்ன பண்ணுன்னா, இட் வில் கீப் த பிளேஸ் நல்லா வந்து என்ன பண்ணும், ஒரு இந்த அரோமா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு வாசனையாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை, அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டே இருக்கும். இதை மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களை பணப்பெட்டிலலாம் இதை வைக்க சொல்லலை, சாமி ரூமில் மட்டும்தான் வைக்கணும். எங்கள் சாமி ரூம் இல்லாட்டா என்ன பண்ணுறது, அந்த கொஸ்டின் ஹாலில் வைங்க, வேறு வழியில் எங்கேயாவது ஒரு ஓரமாக வச்சுருங்க, புரிஞ்சுதா கணக்குங்களா? பட் கட்டாயமாக சாமி ரூமில் வைங்க, புரிஞ்சுதா? அது பெஸ்ட், அதுதான் மெத்தட் இதுக்கு, புரிஞ்சுதா? நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு இது வச்சுருப்பீங்க, ஈவன் கிறிஸ்டியானிட்டியில் கூட என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஜீசஸ் படம்னு ஒன்று வச்சு அந்த இடத்துல வைப்பீங்க, அந்த இடத்துல வச்சுருங்க. எல்லோரும் எங்கே பள்ளி ஓதுருவீங்களோ அந்த இடத்துல வைங்க, முஸ்லீம்ஸு எப்படினாலும் சரி. ஆனால் ஒரு இடத்துல எங்கே நம்ம வணங்குவோமோ அந்த வணங்கும் இடத்துல வைங்க. இதை இதை வச்சிங்கன்னா அந்த எனர்ஜியை வந்து இதை என்ன பண்ணும், இட் வில் மெயின்டைன் த எனர்ஜி. நான்லாம் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த கற்பூரத்தை கட்டியாகவே ஒரு ஆசிரமத்தை விட்டாங்க, இவ்வளோ பெரிய கட்டியாக அப்படி கச்சுன்னு இருக்கும் அந்த கட்டி அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே கொஞ்சம் சாமி வைப்போம், வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல், ஏன்னா கொஞ்சோண்டு தீக்கி பட்டுச்சுன்னா எரிஞ்சிடும். அதனால் ஒரு முக்கில் வச்சிட்டோம்னா தட் வில் அப்சார்ப், சாதாரண கற்பூரம், நான் பச்சை கற்பூரத்தை பற்றி இப்போ பேசலை, தட் வில் அப்சார்ப் ஆல் த நெகட்டிவிட்டிஸ். இட் வில் டேக் சம், எனக்கு நான் வச்சு ஒரு ஒரு கட்டி வச்சுருந்தேன், இட் கேம் ஃபார் ஒன் இயர். ஒரு நம்ம சோப்பு, நம்ம ரின் சோப்பு இருக்குல்ல, அதை போல் ரெண்டு ரின் சோப் சேர்த்து அவ்வளோ பிரிச்சுருக்கோம், அந்த அளவுக்கு நான் வந்து சாதா கற்பூரத்தை அவங்க கொடுத்தாங்க. அது எப்படியோ பாடம் பண்ணி அழகாக அந்த கட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கட்டியை வச்ச உடனே இட் கேம் ஃபார் ஒன் இயர், பட் அப்படி இருந்துச்சு எனர்ஜி, ரொம்ப எனர்ஜி நல்லாயிருக்கும். ஈவன் இப்போ உங்களுக்கு கிடச்சா கூட பெரிய கற்பூரம், சாதா கற்பூரமே ஐம் டாக்கிங், சாதா கற்பூரம் கட்டி நல்லா கிடச்சிதுன்னா அதை விடாமல் கொண்டு போய் பெரிய கட்டி, பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல், லேசாக தீப்பட்டால் கூட அது இதாகிடும், அது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எங்கே வேணுமாதிரி வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம், பெட்ரூமில் வைக்கலாம், எங்கே வேணுமாதிரி வச்சிங்கனாலும் இட் வில் அப்சார்ப் த நெகட்டிவிட்டிஸ், புரிஞ்சுதா? இட் கேன், யூ கேன் கீப் இட், அதுக்கு வந்து இவ்வளோ நாளுங்கிறது கணக்கு இல்லை, அது கரையிற வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம், ஏன்னா அது கரைஞ்சி நெகட்டிவிட்டி எடுத்துருமே ஒழிய இட் வி அது அப்படி எடுத்து தானே வச்சுக்காது, அதை அனுப்பிச்சு விட்ருவோம், புரிஞ்சிச்சிங்களா? அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு சின்ன மெத்தடை செஞ்சு பாருங்கள் அம்மா சொல்கிறத, புரிஞ்சா? நீங்கள் செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள் கண்ணுங்களா, புரிஞ்சுதா? என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், அதுக்கு தனியாக நான் ஒரு பதில்னு போட்டு பண்ணுறேன், புரிஞ்சிச்சா? நிறைய பேருக்கு அந்த தேங்காய் வளர்க்குற என்ன பண்ணுறது, முடிஞ்ச உடனே தூக்கி தண்ணியில் போட்டுருங்க, இல்லை மாட்டு கொடுக்காருந்தா கொடுங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த அரிசி அதையும் கொடுத்துடலாம், அது ஒன்று. ரெண்டாவது, கோதுமை விளக்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா டெய்லி புதுசு போடுங்க, இந்த காலகட்டங்கள் முடிகிற வரைக்கும் புதுசாகவே போடுங்க, அதை எடுத்து வந்து நீங்கள் மாட்டுக்கு கொடுத்தாலும் சரி, கடலில் போட்டாலும் சரி, ஏதோ நீர்நிலைகளில் போட்டுருங்க. அந்த ஒரு டவுட்டு கேட்டாங்க, கொடுத்து சொல்லிட்டேன். என்னுடைய இளமைய வயசில் இருக்க ஃபோட்டோ கேட்டிருக்கீங்க, அதுக்கு நான் இப்போ பார்த்துக்கிறது போட்டு கொடுக்குறேன், அது எது கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, அது ஒன்று. தென் தி ஆஸ்க் அபவுட், சில பேர் வந்து யோகம் டிவி பார்த்துட்டு கேட்டிருக்காங்க, எங்களுக்கு சர்வைக்கல் ஸ்பாட்டிகல் சர்வீசஸ் கொடுங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப எதிர்த்து சீக்கிரமாக நல்லா ஆயிடுச்சு, போது முட்டு வலி வந்து உடனே எனக்கு சரியாக போச்சு, அதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, அது மாதிரி இன்னொன்று சொல்லுங்கள் நாங்கள், அது இது எல்லாமே இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே கண்ணுங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் டா சில்ட்ரன்களே, பைடா கண்ணுங்களா. குருச்சரணம், நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க ஆன்லைன்லேயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துகிறாங்க, டிஷையும் ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸில் முக்கியமாக நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு, தீய பழக்கத்திலிருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845 double 7 double 3 8 4 8 4 7 8 6 8 7 5 4 double 5 double 7 double 5 மற்றும் 9 3 4 1 double 2 7 2 double 1. குருச்சரணம்.